தேசிய ஜனநாயக கூட்டணியின் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா இன்று தனது முதல்கட்ட பிரச்சாரத்தை ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி வழிபாடு நடத்தி பிரச்சாரத்தை தொடங்கினார். மேல தாளங்கள் முழங்க சாலைகளில் நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சாலை ஓரங்களில் உள்ள கடைகளில் வேட்பாளர் திலகபாமா பணியாரம் மற்றும் வடைகள் சுட்டு ஆசத்தி நூதன முறையில் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் அவர் பேசுகையில் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேணுங்கிற திட்டங்களை எடுத்துடலாம்ல, திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மக்களுக்கு வேணுங்கிற திட்டங்களை நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து நமது பாரத பிரதமர் உலக அரங்கில் இந்திய தேசத்தை தலை நிமிர்ந்து நிறுத்த வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்களை நாம் மாவட்டத்தில் மட்டும்தான் வாங்கிட்டு வர முடியும். இந்த தொகுதியில் உள்ள அமைச்சர்களோ மற்ற கட்சி நிர்வாகிகளோ இந்த பகுதிக்கு கூட வந்திருக்க மாட்டார்கள். அதனால் தான் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து இதன் முதல் கட்ட பிரச்சாரத்தை துவங்குகிறேன். பிரச்சாரத்திற்கு ஐ பெரியசாமியை அழைத்து வருகிறார்கள். அவர் ஜூலை 31 முதல் சிறை பரவியாகி விடுவார். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக பாராளுமன்ற உறுப்பினரை கூட அழைத்து வர தைரியம் இல்லை. இரட்டை இலை இரட்டை இலை என்று ஒன்று இருந்தது, அது இப்போது துரோகத்தினால் மண்மூடி கிடக்கிறது. அவர்கள் ஒருத்தரை கூட்டி வருகிறார்கள், அவர்களுக்கு பிரதமர் யார் என்று தெரியவில்லை. இவர்கள் ஏன் தேர்தலில் நிற்க வேண்டும், ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக ஆக மீண்டும் மோடி பிரதமராக வேண்டுமென்றால் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.